வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தேர்வு முறைகேட்டு கீழக்கரை மற்றும் ராமநாதபுரம் தேர்வு மையங்களில் பங்கேற்றுக் கொண்ட அந்த 100க்கும் மேற்பட்டவர்களை நீக்கிவிட்டு புதிய தரவரிசை பட்டியல் வெளியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. TNPSC இந்த முடிவை செய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. மேலும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த 100க்கும் அதிகமானவர்கள் ராமேஸ்வரம் எதற்காக சென்றீர்கள் என்று கேட்டதற்கு அனைவரும் ஒரே மாதிரியான பதில்களை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சென்றோம், கோவிலுக்கு சென்றோம் என்று ஒரே மாதிரியான பதில்களை அளித்திருந்த சூழ்நிலையில் இது TNPSC அதிகாரிகளுக்கு பெருக்குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, இந்த Group 4 தேர்வு முறைகேட்டில் கீழக்கரை மற்றும் ராமநாதபுரம் தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய அந்த 100க்கும் மேற்பட்டவர்களை நீக்கிவிட்டு புதிய தரவரிசை பட்டியல் வெளியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கவும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீர்த்தன் நம்முடன் இணைகிறார். கீர்த்தன், தற்போது இந்த Group 4 தேர்வு முறைகேட்டில் TNPSC எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஏற்கனவே கீழக்கரை மற்றும் ராமநாதபுரம் மையங்களில் Group 4 தேர்வு எழுதியவர்கள் முதல் 100 பரவரிசையில் 37 தேர்வர்கள் வந்தது முறைகேடு நடந்திருப்பதற்காக வாய்ப்பிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு பரபரப்பாக தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் Group 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக அரசு பணியாளர் தேர்வாணையம் தற்போது தீவிரமான விசாரணையை மேற்கொண்டுள்ளது. இதில் தவறு நடந்திருப்பதை தற்போது அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் இப்பொழுது அந்த தரவரிசையில் முதல் 100 இடங்களில் வந்தவர்கள் மட்டுமல்லாமல் வந்தவர்கள் மற்றும் தரவரிசை 1000 வந்த 40 பேர் என 100க்கும் மேற்பட்டவர்களை நீக்கிவிட்டு புதிய தரவரிசை பட்டியல் வெளியிடப்படலாம் என்று தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது. மேலும் இந்த தவறில் ஈடுபட்டவருக்கான முகாந்திரம் உள்ளதாக கருதப்படுபவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிப்பதும் முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த காலத்தில் Group 1 தேர்வில் சில முறைகேடு நடைபெற்று இதே போன்ற காவல்துறை புகார் அளிக்கப்பட்டு புதிய பரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. அதே போன்ற ஒரு நடவடிக்கை தற்பொழுது Group 4 முறைகேடு குற்றச்சாட்டு விவகாரத்திலும் குற்றம் சாட்டுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய நபர்களை நீக்கிவிட்டு புதிய பரவரிசை பட்டியல் வெளியேற்றும், அதே போல குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய நபர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிப்பும் தற்பொழுது முடிவு செய்திருப்பதாக தகவல் நமக்கு தெரிவித்திருக்கிறது. கீதன், புதிய தரவரிசை பட்டியல் அந்த 100க்கும் மேற்பட்டவர்களை நீக்கிவிட்டு புதிய தரவரிசை பட்டியல் வெளியிடுவது ஒரு புறம், மற்றவர்கள் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கு? அதில் இது ஒரு கிரிமினல் நடவடிக்கை, அதாவது இதை பொறுத்தவரை அவர்கள் திட்டமிட்டு ஒரு அரசு பணியாளர் தேர்வாணைய அந்த நடத்தக்கூடிய தேர்வில் இவர்கள் முறைகேடான முறையில் சில பணிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு மையங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் கீரக்கரை ஆகிய மையங்கள் அவர்களுக்கு அமைக்கப்பட்டது தொடர்பில் முதல் 40 நிறைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.